இப்படி குழப்பி வச்சா நான் என்னத்தை சொல்லுவேன்? எனக்கு நான் குழம்பி இருக்கேன். யோசிக்கணுமா? நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. எனக்கு ஓகே, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு லவ் பண்ணலாம். ஓகேவா? நம்ம லவ் பண்ணலாமா? அம்மா டேடா கிட்ட கேட்காம எப்படி நான் லவ் பண்ணுறது? அத்தம்மா, பட் நான் பேசிக்கிறேங்க. நீங்கள் ஏங்க வருத்த போகிறீங்க? நான் பேசிக்கிறேன், ப்ளீஸ். நம்ம லவ் பண்ணுவோம், எனக்கு ஓகே தான். ஓகேவா? நாங்கள் வந்து சும்மா டேர் கேம் விளாண்டுருக்கோம். நீங்கள் ரொம்ப அழகாக உட்காந்துருந்தீங்களா, சரி உங்ககிட்ட வந்து நம்பர் வாங்க முடியுமானு அவர் டேர் கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு டேர் தான் இது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஆனால் ஹஸ்பண்ட் சேவ் பண்ணி எதிர்பார்க்கல, சும்மா அது டேர். என்னாச்சு? எனக்கு தெரியாது அவ்வளோலாம். நீங்கள் என்ன லவ் பண்ணி தான் ஆகணும், மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், அப்படி தான். எஸ்க்யூஸ் மீ, இன்னொரு நிமிஷம். இந்த தங்க சிலை எவ்வளோங்க? ஓ சாரி, நான் உங்களை தான் சிலை நினச்சி பார்க்குறது வந்து உட்காந்துட்டேன். பொண்ணு தானே நீங்கள்? சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஊருக்கு கொஞ்சம் புதுசு. இவ்வளோ அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்லையா. பார்த்தோன்னு வந்து பேசணும்னு தோணுச்சு, அதனால் வந்து பேசுகிறேன். உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நந்தினி. ஐ எம் குரு, நைஸ் டு மீட் யூ. ரொம்ப அடக்கமான பொண்ணாக இருக்கீங்க. இல்லைங்க, நான் மெயினாக எதுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்ன பிரச்சனைங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னை கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு நான் வந்து இல்லை, நான் லவ் பண்ணுற ஒரு பொண்ணை, நிஜமானமே லவ் பண்ணுறேன், அதனால் எனக்கு லவ்லாம் இது கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டுருக்கேன். ஆனால் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணோட ஃபோட்டோ காட்டு, அந்த பொண்ணு கூட நீ இருக்கிற ஃபோட்டோ கட்டுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? நீங்களும் நானும் ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா? என் வீட்டில் திட்டுவாங்களே. இல்லைங்க, புரியுது எனக்கு. நான் உங்கள் வீட்டுக்கு தெரியவேணா, எங்கள் வீட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சு இந்த மாதிரி இந்த பொண்ணை தான் லவ் பண்ணிருக்கேன். நான் ஏன் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் அப்படின்னா, நான் பார்த்ததுலேயே என்னை பார்க்கலன்ட்டு இல்லை, என்னோடய 25 வருஷ வாழ்க்கையிலே நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருந்தீங்க. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன உதவியாக கேட்குறேன். இல்லை, விளையாட்டுக்கு தானே கதைக்கிறீங்க? ஆ, விளையாட்டுக்கெலாம் கதைக்கிறீங்க. நிஜமானுமே சொல்கிறேன், நான் இவ்வளோ அழகான பொண்ணை பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு நான் எங்கள் வீட்டில் அனுப்பிச்சேன்னு வைங்களேன், நம்ம ரெண்டு நீ தான் ஆள் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வேறு பொண்ணு பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இவ்வளோ அழகான பொண்ணு பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, கிடைக்காது, எங்கள் வீட்டுக்கே தெரியும். ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுறீங்களா? நம்ம ரெண்டு வந்து லவ் பண்ணுற மாதிரி மட்டும் காமிச்சிக்கலாமா எங்கள் வீட்டில்? ஆ, அப்படி என்னோடய ஊரில் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் லவ் பண்ணால் இல்லைன்னா கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். என்னங்க ஃபோட்டோ வீடியோ? ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட எடுக்க மாட்டிங்களா? ஆ, ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுப்போம். நீங்கள் யாரோ ஒரு அன்னோன் பர்சன் வந்துட்டு இப்படி கேட்டிங்கன்னா நான் எனக்கு கதைக்கிறதுக்கே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நான் பதட்டப்படாதீங்க, அதுவும் அழகாக இருக்குது. நீங்கள் பதட்டப்படக்கெல்லாம் உண்மையில அழகாக இருக்குன்றதுக்காக வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்து கதைக்கிறீங்களா, இல்லை உண்மையாக உங்கள் வீட்டில் ப்ராப்ளமா? இல்லை உண்மையாக எங்கள் வீட்டில் ப்ராப்ளம். உண்மையாலுமே எங்கள் வீட்டில் வந்து நான் லவ் பண்ணுறேன்னா நம்ப மாட்டாங்க. உன்னெல்லாம் யார் லவ் பண்ணுவா அப்படின்னா, இல்லை சென்னையிலேயே ரொம்ப அழகான பொண்ணு என்ன லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் நம்ப மாட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ நான் வேறு சென்னையிலேயே ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன எவ்வளோ பொண்ணு இந்தியாலேயே நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க. நீங்கள் எந்த ஊர்? நான் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்காவில் தான் அழகான பொண்ணுலாம் இருக்கீங்களா? நான் இப்போ கேட்குறவங்களும் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காங்களே. ஸ்ரீலங்காவில் எப்படி நல்ல ஸ்ரீலங்கன்னு பையன்ட்ட கதைச்சிருக்கேன், பொண்ணுகிட்ட கதைச்சதில்ல. இப்போ பொண்ணு ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் கதைக்கிறேன். ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்து ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? இல்லை, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வரதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணி. பாய் ஃப்ரெண்ட்ஸா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? சிரிக்கிறீங்க, ரொம்ப அழகாவும் இருக்கு. நான் உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சதே இல்லை. ஓகேவா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க பேச ரொம்ப இனிமையா இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன லவ் பண்ணி பாருங்கள். ஓகேவானு ஓகேனா நான் ஸ்ரீலங்காவே வந்து உங்களை தூக்கிட்டு வந்துடுறேன். தூக்கிட்டு வந்துடுறேன். இல்லை, உங்கள் வீட்டில் ஒத்துக்கலீங்கண்ணா. எனக்கு உங்கள் நிஜமானுமே பிடிச்சிருக்குங்க. நம்ம வேணால் லவ் ஏன் நம்ம லவ் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்கக்கூடாது? நிறைய சண்டைகள் போய்கிட்டு இருக்கு.
இப்படி நம்ம ரெண்டு நாட்டையும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா ரெண்டு நாடே சேரும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களும் நானும் சேர்த்துக்கு இருக்குங்க, நாடெல்லாம் வந்து இழுத்துருக்கீங்க. இல்லை உங்களை சேர்க்கறதுக்காக நான் இந்த வேணாலும் இருப்பேன். நான் சீரியஸாக சொல்கிறேன், நம்ம ஏன் ஃபஸ்ட்டு டவுட் உங்களோட இன்ஸ்டா ஐடி தாங்க, நான் ஒரு உங்ககிட்ட கொஞ்சம் கதைச்சு பார்க்குறேன். எனக்கு ஓகேனா நான் லவ் பண்ணுவீங்களா? ஓகேனா பார்க்கலாம், ஒரு ஒன் மந்த் பேசலாம். ஓகேனா எனக்கு பிடிச்சதுன்னா நம்ம கண்டினியூ. சீரியஸாக வேணா நீங்கள் என்னோட இன்ஸ்டா ஐடி கூட நான் நோட் பண்ணிக்கிட்டு உங்களோட இன்ஸ்டை மட்டும் சொல்கிறீங்களா? ஏங்க இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த ஊரில் தான் இருக்கீங்களாண்ணா? சென்னையில் இருக்கீங்களா? நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக தான் இருக்கீங்க, நீங்கள் யாரையும் லவ் பண்ணலையா? உங்ககிட்ட ப்ரொபோசல்ஸ்லாம் வரலையா? ப்ரொபோசல்லாம் வர தான் செஞ்சுது, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கான உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. எனக்கு நம்ம ஏன் லவ் பண்ணக்கூடாது நிஜமானுமே? சீரியஸாக எனக்கு உங்களை பிடிச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் கை நீட்டுங்களேன், ஒரு கை நீட்டுங்களேன். இல்லைங்க அந்த கை தாங்க இருக்கணும், நீ தப்பாக கட்டணும். என்னங்க என்ன உள்ளங்கள் மச்சமா மச்சமாக அடிபட்டிருக்கா மச்சம்மா? உங்களுப்பா எனக்கும் இந்த கடவுள் வந்து என்ன பண்ணுவாராம், சிலையை செதுக்கிட்டு சிக்னேச்சர் போடுவாராம். அப்படி உங்களுக்கு நிறைய பக்கம் சிக்னேச்சர் போட்டிருக்காருங்க மச்சம் வச்சு. இந்த கையை நான் எது கேட்டேன்னா, இந்த கையை லைஃப்லாம் இப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிற எனக்கு தோணுதுங்க. அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு ஓகேனா இதை நான் பிடிச்சே இருக்கேன், அப்படி இல்லைன்னா எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்படியெல்லாம் கையெல்லாம் தொடாதீங்க. ஏங்க? ஆமாம் எனக்கு கரண்ட் அடிக்குது. நான் சொல்லலை நிஜமா நான் லவ் பண்ணுறேன் உங்களை பார்த்தப்பிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் வேணும்னு தோணுது சீரியஸாகவே. நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ஆ ப்ராமிஸ் எங்கள் அம்மா ப்ராமிஸ் நிஜமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓகேனா நான் உங்களை அப்படியே என் இதயத்திலே வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறேன். சீரியஸாக தான் சொல்கிறேன், விளையாடலை. சீரியஸாக தான். உங்களுக்கு ஓகேவா நம்ம டேட் போகலாமா? ஓகேனா டேட் போகலாமா? எங்கேயாவது உங்களுக்கு உங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்? என் மனசை மட்டும் சாப்பிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு என் மனசை சாப்பிடாதீங்க. மனசை சாப்பிட்டு இருக்கீங்க, வேற என்ன பிடிக்கும்? இப்படி குழப்பி வச்சா நான் என்னத்தை சொல்லுவேன்? எனக்கு நான் குழம்பி இருக்கேன். யோசிக்கணுமா? நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. எனக்கு ஓகே, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஃபஸ்ட்டு லவ் பண்ணலாம். ஓகேவா நம்ம லவ் பண்ணலாமா? அம்மா டேடா கிட்ட கேட்காம எப்படி நான் லவ் பண்ணுறது? அத்தம்மா பட் நான் பேசிக்கிறேங்க, நீங்கள் ஏங்க வருத்த போகிறீங்க? நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ், நம்ம லவ் பண்ணுவோம், எனக்கு ஓகே தான். ஓகேவா ப்ளீஸ்ப்பா, என் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த என் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆ அது சரி, அதான் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா நான் பேசுவோம். ஓகேவா? ஆ இல்லை இன்ஸ்டாலேயே நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். இல்லைங்க நம்பர் தாங்க கரெக்டாக இருக்கும், நம்பர் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதுலலாம் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நம்பர்னால் இப்போ நான் போய் வாட்ஸ்அப்பில் போய் டிபி வச்சு, ஏன்னா இப்போ இன்ஸ்டாவில் உங்களோட ஃபோட்டோ போடுவீங்க எல்லோரும் பார்ப்பாங்க, ஆனால் டிபி வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும், அது எனக்கு மட்டும்தான் நான் பார்ப்பேன். அது அது பட்டர்ஃப்ளைங்க, அது ஒரு பட்டர்ஃப்ளைக்குள்ளே இப்போ பட்டர்ஃப்ளை வந்துருக்கு, அவ்வளோதான். நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, உங்கள் நம்பர் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி வந்து ஒரு நிமிஷம் அங்கே ஒரு பிளாக் பேக் இருக்குல்ல, அந்த பேக் மேலே வந்து கேமரா இருக்குது. ஓகேங்களா? இது வந்து யூடியூப் சேனலுக்காக, நம்ம வந்து கோவை திஸ்னு ஒரு யூடியூப் சேனல், அவர் வந்து நெல்லை 360. நாங்கள் வந்து சும்மா டேர் கேமர் விளாண்டுருக்கோம், நீங்கள் ரொம்ப அழகாக உட்காந்துருந்தீங்களா, சரி உங்ககிட்ட வந்து நம்பர் வாங்க முடியுமான ஒரு டேர் கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு டேர் தான் இது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஆனால் ஹஸ்பண்ட் சேவ் பண்ணி எதிர்பார்க்கல, சும்மா அது டேர் என்னாச்சு. சும்மாங்க
லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி அதுலேருந்து நொந்து வெளில வந்து இப்போ இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். திரும்பவும் ஏங்க ஃபீலிங்ஸில் விளையாடுறீங்க? ஐயோ ஏங்க, நீங்கள் அந்தளவுக்கு இதுவும் ஆட்டாக வேணா நான், ஆனால் நான் சொன்னதில் ஒன்று தான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அதெல்லாம் ஓகே, பட் ஆனால் அந்த நம்பர் வாங்கினது மட்டும் இதுக்காக மற்றபடி நான் வந்து இது பண்ணல, தப்பாக எடுத்துக்காதீங்க சரியா? தெரியாதுங்க, எனக்கு சர்வ் பண்ணேன். ஓகே, எனக்கு இவ்வளோ தூரம் கதைக்கிறீங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் நான். ஐயோ எங்க இல்லைங்க, நான் இன்னும் அந்த மாதிரி நான் யோசிக்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க அதெல்லாம் ஓகே, பட் ஆனால் நான் கல்யாணம் அதெல்லாம் யோசிக்கல. அழகாக இருக்கலாம், பட் அழகாக இருக்கிறதுக்காகலாம் வந்து இப்படி கதைக்க கூடாது இல்லையா? நீங்கள் சீரியஸாக எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கு. ஏங்க சாரிங்க, இது ஐயோ இது நாங்கள் வேறு ஏதோ டேர் கேமரோட வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, இதுவும் தப்பாக எடுத்துக்காங்க ப்ளீஸ். எல்லாம் முடியாதுங்க, நீங்கள் தொட்டுட்டீங்க. இங்கே இப்போ நான் உங்கள் நம்பர்லாம் சர்வ் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து இதுக்கப்புறம்லாம் நீங்கள் வேறு பொண்ணுலாம் பார்த்து பேசுகிற அளவுக்குலாம் என்னால் இருக்க முடியாது. நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க. ஐயோ ஏங்க, என் வேலையாக இருந்தால் யூடியூப் வேலை நீங்கள் எதனாலும் பண்ணிக்கோங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னா நீங்கள் வந்து என்கிட்ட பேசுவீங்க, நம்பர் வாங்குவீங்க. நான் யாருக்குமே நம்பர் கொடுத்ததே கிடையாது. சென்னை வந்து எனக்கு இருக்கிறதே ஒரு 20 நம்பர்ஸ் தான். நான் உங்ககிட்ட நம்பி கொடுத்து ஹஸ்பண்ட் வேறு சர்வ் பண்ணியிருக்கேன். அதுக்காக கல்யாணம் பண்ண முடியுமானா? அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் லவ் பண்ணி தான் ஆகணும், கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். கையை பிடிச்சிக்கலாம், இறக்கலாம், இதெல்லாம் செகண்ட்ரிங்க. ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட என்ன சொல்லி என்கிட்ட கதைச்சிங்க? ஏங்க அதுதான் நான் அதான் உங்களுக்கு புரிவிக்கிறேன், டேர் கேம் சும்மா. நீங்கள் டேர் கேம்க்கு என்ன இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க? நான் டேர்லாம் இதுக்காக நான் கதைக்கல, நான் உண்மையாக தான் உங்ககிட்ட கதைச்சிது. நீங்கள் அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் லவ் பண்ணி தான் ஆகணும். லவ் பண்ணி தான் ஆகணுமா? ஒரே நிமிஷம், ஹலோ, ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் இங்கே யார்ட்டே பார்த்துட்டு இருக்காதிங்க. பார்க்கில் இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் அப்புறம் எனக்கு கோ வந்துச்சுன்னா இல்லைங்க. அடிக்க மட்டும் செஞ்சிடாதீங்க, இது சும்மா நான் டேர் கேம் தான் நின்றுனோம் ப்ரோ. இது சும்மா டேர் தானே, அவங்க நிஜம் நினச்சிட்டாங்க. அவங்க வந்து நிஜமானுமே நான் லவ் பண்ண சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க. நீங்க இங்கிருந்து தயவு செஞ்சு அம்மா பாட்டிலாம் பேசுறீங்க, இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஓகேவா, டேடி மம்மிட்டிலாம் பேசாதீங்க, நம்ம எதுனாலும் பேசிக்கலாம். ஓகே அப்புறம் கட் பண்ண இந்த வீடியோ கூட நாங்கள் போடலாம், ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட வேணாம்லாம் இல்லை, நீங்கள் வீடியோ போட்டுருங்க, பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால ஐயோ எங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனை, இப்போ தாங்க நாங்கள் அவர் ஒரு பக்கம் மாட்டி தப்பிச்சு வந்திருக்காரு, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இருங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் எங்கள் வீட்லேயும் பார்ப்பாங்க, நான் உங்களுக்கு பேசுகிற ஒரு நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம், ஒரு நிமிஷம் ப்ரோ கட் பண்ணிடுங்க. இல்லை இல்லை கட் பண்ணிடலாம், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கோங்க. சரி ஒரு நிமிஷம் நம்ம பேசுவோம், பேசுவோம், கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேசுவோம். என்ன அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க, இது கூட ரெக்கார்ட் பண்ணால் எனக்கு பிரச்சனையே இல்லை, பிகாஸ் நான் எனக்கு யாருக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லை இல்லைங்க, நான் உண்மையாலுமே நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க, நான் ரொம்ப மோசமான ஒரு கட் பண்ணுங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் கட் பண்ணிடுங்க. வீடியோலாம் கட் பண்ணாதீங்க. இல்லை இல்லை கட் பண்ணிடுங்க ஒரே நிமிஷம், இல்லை வரேன் 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 ஒரே நிமிஷம் வரேன். இது நல்லா பாட்டு போலயே யூயோ.